நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, நேற்று வந்து போஸ்ட்டில் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் டாக் ரிட்டன் டாக்குமெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. உண்மையிலேயே அது எதுக்கு வந்திருக்கு, யாருக்கு வந்திருக்கு, இது வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்களா, அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரியான இமேஜஸ் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து இருக்குது, அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதனால் உண்மையிலேயே நம்ம பேனிக் ஆகலாமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நீங்க திரும்ப திரும்ப பண்ணிருக்கீங்க, அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம். டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். ரைட், ஓகே, நம்ம அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா, நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கிறது. இதனால பேனிக் ஆகலாமா, இதில் உள்ள அந்த மாதிரியான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பேனிக் ஆகிறதுக்கு வந்து தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இது கிரிப்டோ டேக்ஸ் சம்மந்தப்பட்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்ததுனால எல்லாருமே வந்து கிரிப்டோக்கு உண்டான டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கிரிப்டோக்கு உண்டான டேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, இது யார் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். யூடியூபர்ஸ் ஃபஸ்ட்டு, சரிங்களா, யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் வரல. என்னை வந்து ஒரு யூடியூபர் அவங்க நினைக்கலையோ என்னவோ, இல்லை எனக்கு இனிமேல் வருமோ என்னமோ எனக்கு இது வந்து தெரியாது. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் இது வந்து ரிசீவ் ஆகலை. நம்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, வெப்சைட் ஓனாக வச்சு அதில் ஆட்சன்ஸ் மூலியமாக கூகுள் ஆட்சன்ஸ், இது வந்து ஆட்சன்ஸ் சொல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ், அதான் கூகுளில் இருந்து ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் ஏன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஏன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். வெப்சைட் ஓனாக வச்சு ஆட்சன்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓனாக ரெடி பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டு அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து அது வந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோ இதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் செட்டிங்கில் இந்த மாதிரி டேக்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஃபைல் பண்ண சொன்னாங்க. உங்களோட வருஷ வருமானம் எவ்வளவு, நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு ரூல் என்னென்னா, ஒரு தனி மனிதராக இருக்கிற ஒரு ஆள் 5 லட்சரூபா 5 லட்சரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வருமானம் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கு மாசமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கனால எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படிங்கிற நிதானம் தெரியணும். அது போக வந்து பார்த்தோம்னா வெளியிலேருந்து வர்றது US டாலராக தான் வந்து வருது. அப்படிங்கிறனால இது வந்து ஃபாரின்லேருந்து வர்றது நம்மளோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்போம். இந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து US டாலர்லேருந்து INR அந்த பேங்கை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷன் சார்ஜாக அவங்க வந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு நம்ம பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி விடுவாங்க. அப்படிங்கிறனால நிறையா ஏர்ன் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டீட்டெயில் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. வருஷம் 5 லட்சரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வருஷ வருமானமே கூட்டி போச்சு 50,000 ரூபாய்க்கு மேலே வராது. அந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பேமெண்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில் இது வந்து போட்டிருக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் பேமெண்ட்டு 6,524.74 ரூபா வந்திருக்கு. அதை வந்து 6,52,474 படிச்சிடாதீங்க, நடுவில் வந்து டாட் இருக்காது, நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பேமெண்ட் வரும். அந்த வர்ற பேமெண்ட்டு 5 லட்சரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து வந்திருக்கு. அதுக்குண்டான டீட்டெயில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து இமேஜாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். அதை நான் நிறுத்தி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு சைடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து படிக்கணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். ரைட், ஓகே, இப்போ வந்து 1வது முதல் விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற போஸ்டல் கவர். இந்த கவரில் வந்து மேட்டாப்பில் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து இருக்குது. இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா 7-8 ஒரே மாதிரியான இது வந்து 7-8 இது வந்து கொடுத்துருக்காங்க. 1-1 உங்கள் காப்பிக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து ரீசெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரெண்டாவது வந்து அந்த ஃபார்மில் எதை எதை வந்து ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இதில் 1, 2, 3, 4 அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கான என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத பின்னாடி இமேஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்ககிட்ட வந்து காட்டுறேன். நெட் இன்கம் எவ்வளவு, உங்களோட வாங்குறவங்க பேர் எவ்வளவு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, மற்றபடி எந்த இடத்துல நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் அப் பண்ணி நம்ம வந்து ரீசன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து US இன்கம் டாக்ஸ் ஃபில்லிங் ரெக்யர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வெளியிலிருந்து வேற எதுக்கும் இல்லை, இதில் வழியாக டாலர் வழியாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு பாய்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 0, 1, 2, 3 இந்த கோடு கொடுத்துருந்து பார்த்தீங்களா, அந்த கோடுக்கு உண்டான அர்த்தம் எவ்வளோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ரெண்டாவது இதை வேமா ஓட்டிகிட்டே நினைக்கிறேன். இதை நீங்கள் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து கிரிப்டோ ட்ரேடுக்காக பண்ணுறதுக்காக யாரும் வந்து பயப்பட வேண்டாம், சரிங்களா. அவ்வளோதான் மொத்தமே இதில் வந்து இருக்கிற டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதனால் வந்து கிரிப்டோ ட்ரேடு பண்ணுற எல்லாருக்குமே வருமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நினச்சி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நல்ல வேலை நமக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள்
சந்தோஷமும் படுறாங்க. இது வந்து இதுவரைக்கும் வரல, ஆனா இனிமே ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வரும். யார் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே இத்தனை நாள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, எவ்வளவு உள்ள கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு வெளியில எடுத்துட்டு போயிருக்கீங்கிறத கால்குலேஷன் பண்ணாலே ஈஸியா உங்களோட ப்ராஃபிட் வந்து கால்குலேஷன் பண்ணிட முடியும் சரிங்களா. உள்ள கை எடுத்துட்டு வந்தது 5 லட்சம், வெளியில எடுத்துட்டு போனது 6 லட்சம்னா அந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சம்ங்கிறத உங்க ப்ராஃபிட்டா இருக்கும். அப்படினால அது வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும். அது வழியா வச்சுதான் உங்களுக்கு 30% டாக்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏர்ன் பண்றதுக்கு 30% கட்டணுமா இல்ல இதுக்கப்புறம் ஏர்ன் பண்றதுக்கு 30% கட்டணுமா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால இனிமே எது எது நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கிடையாது, ஏன்னா நான் வந்து உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. இனிமேல் யாருமே எப்போவுமே வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேஃப்டி. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா P2P பண்ணுறது ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கோங்க. P2P பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி நான் என்ன பாடுபட்டேங்கிறத பெரிய ஆடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால் P2P பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நேம் வந்து தமிழில் இருக்கிறவங்களாம் வந்து வந்து பார்த்துக்கோங்க. ஹிந்தி நேமு, தெலுங்கு நேமு, அந்த சிங்கு இந்த மாதிரி நேம் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிறனால அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது தமிழ் பேர் இருக்கிறவங்க கூட நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷனாக P2P இல்லாமல் அவங்களோட டைரக்ட் கான்டெக்ட் மூலியமாக நீங்கள் பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷன் நான் வந்து என்கரேஜ் பண்ணல சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வாங்கும்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா ரூபா போட்டு விட்டுட்டு 30 USDT பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்லி ரீமார்க் போட்டு விடுவாங்க. அதனால் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் வாங்கினாலும் ரீமார்க் இல்லாத ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ரீமார்க் போனால் கண்டிப்பாக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மாட்டி விடுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. என்ன தான் பேங்க் சைடு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் மாதிரி வந்து விட்டுட்டு அது அவங்களோட ஓன் ரிஸ்கில் கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம், இது வந்து லீகலும் கிடையாது இல்லீகலும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்திருந்தாலும் கவர்மெண்ட் சைடு பேங்க் சைடு நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி நீங்கள் போய் பேங்க் சைடு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங்னு சொல்லி பண்ணணும்னா கிரிப்டோலாம் அளவுடே கிடையாது, அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சவனை கூட விட்டுருவாங்க, கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவனை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத மேனேஜர்ஸ் தான் நிறைய பேர் இன்ன வரைக்கும் பேங்கில் உட்காந்துருக்காங்க. நம்ம சொல்கிறது அவங்க காத்திலே வாங்க மாட்டாங்க. அதில் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் சைடு மாட்டிட்டீங்க அப்படின்னா அது வேறு வழியே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா ப்ரைவேட் சைடு மாட்டியே வந்து பார்த்தோம்னா 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு அன்ஃப்ரீஸ் கூட பண்ணலை, க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க கடைசியில். கவர்மெண்ட் பேங்க் சைடுலாம் என்ன செய்யணுங்கிற எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாது. தயவுசெய்து நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அவங்களோட சேலரி அக்கௌண்ட்டில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி ஒருத்தர் மாட்டிக்கிட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் ஒரு சம்பளம் அதில் தான் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதை அவர் எடுக்கவும் முடியாமல் அன்ஃப்ரீஸும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி இதில் கொண்டு போய் வந்து மாட்டிக்கிட்டாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் KYC பண்ணி வைக்கிறது, KYC கம்பல்சரியாக தேவைப்படும் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம். ஆனால் KYC இல்லாத எக்ஸ்சேஞ்சில் அதுலேயும் கொண்டு போய் KYC பண்ணிக்கிட்டீங்க. KYC இல்லாத எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற 2 எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வேணால் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி KYC இல்லாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் இதுதான் நம்ப, இதில் உள்ள எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்திருக்கிற இந்த இது வந்து டேக்ஸ் உங்களுக்கு கட்ட சொல்லி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அது வந்து ஃபியூச்சரில் தான் கட்டுற மாதிரி இருக்கும், உடனே அதில் வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது போக மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் இந்த ஃபைலை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.